ஐயோ இவன பையில படத்தை பார்த்து விட மாட்டானே, அன்னைக்கே சொன்னானே. என்னடா வாடகை பணத்தை எல்லாம் குடுத்துட்டு வந்துட்டியா? குடுத்துட்டேனே. வாங்கி தவிர என்னடா சொன்னாரு? அவன் சரியா லூசுடா, போங்க. 150 ரூபாய் பணத்தை பார்த்த உடனே பல்லு ஈன்னு அழிச்சிட்டு ஃபேன் போடுத்துறேன்ட்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னே, அது இந்த ஓரத்துல போடுறேன்ட்டா. கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்ட்டா. தம்பி எல்லாத்தையும் நீய அவர்கிட்ட சொல்லிடுற. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு ஏசி கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல, சும்மா தமாஸ் பண்ணேன். ஏய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? ஏய், நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல, வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்லாம் தூக்கி வெளியறிஞ்சிருவேன். இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதுக்கடா, முறைக்காதீங்கடா. ஏண்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா வயலின் வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல, அது வந்து வயலின் வாங்கின அந்த சோகத்தை சொல்ற கேளுக்கடா. சித்ரா ஏஜென்சிஸ், இதுல போதுற வேண்டியதா? அரே, அவன் இந்த பக்கம் தானே வந்தான், என்கிட்டே இருந்து தப்புறான் இல்லே. தேட்ஜி இங்கேயே இருக்கிறான், அவனை பிடிக்காம விடுறான் இல்லே. ஆஜர், என் பேர் மணி சார். யோ, என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற, உட்காரியா? ஆ, நீ ஆரம்பி. இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். ₹100, ₹100, ₹1, 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 ₹1
75 ரூபாய் மூணு தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஐயா. ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லீங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல. அதுவும் இல்லீங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாங்கல கேட்டேன். விளையாடுறது என்ன? பிளே கிரவுண்டா? வளராமா சார். இந்த வயலின் ரோமாபுரியில் இருந்து வந்தது. இந்த பேய் பிடிச்ச வயலின் எப்படியாவது தள்ளி விட்டுறேன். பாக்குறீங்களா, பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஒரு தரம் கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். ஐயோ தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபாய் கொண்டு வந்தேன். 30 ரூபாய் பஸ்ஸுக்கு போச்சு, 100 ரூபாய் சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபாய் இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட், 150 ரூபாய். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். சித்ரா, வயல குடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. வந்து வாங்கிக்கங்க. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா அப்பா? இவரு என்னது, வயலின் வாங்க வரலையா? வளராம? ஐயோ வளராம வேண்டாங்க, நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்படிதாண்டா என் தலையில கட்டிட்டாங்க. பொண்ணு ஈனி இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா? சீச்சி, மரியாதையா வயலினை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல.
உன்னை அடிச்சே கொன்னுடுவான். இல்லடா அந்த பொண்ணு போக போறே இல்லையா? தாய் போடா. ஓடிட்டான் பாக்குறேன். அது இல்லங்க, இந்த வயலின திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலின திருப்பி கொடுக்கலாமா? நான் இசை மேதை பின்ன இல்லையா? உங்க முகத்தை பார்த்த உடனே நினைச்ச நீங்க ஒரு இசை களஞ்சிய சங்கீத சாம்ராட் முடிசூடாம தெரியுதே. நீங்க ரொம்ப போல்றீங்க. பரவாயில்ல, இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மூர்த்தி வயலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிர் எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ரகத்துல ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி காந்தி பார்க்கு வர அப்போது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை. ஓகே ஓகே வச்சுக்கலாம், வாசிக்கலாம். ஏமாத்திர மாட்டீங்களா? ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க்கு வர ஞாயிற்றுக்கிழமை கமிங் சண்டே. ஆமா ஓகே வரட்டுமா? நீங்களைதான் ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த வரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல டேய் முண்டம் ராகம் வரும்டா. முண்டம்னு ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். காம்போதி இப்படி வாசா காம்போதி வராது, கழுதுதான் வரும். எவ்வளவு ஒரு ஏலக்கடைக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வயல் நிர்வாகத்தை காமிக்கணுமா? இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்கறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆனா ஹெல்ப்டா? டேய் நானே இவ்வளவு சிரமப்படுறனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க? சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ்னு சொன்னாங்களே. முண்டோ முண்டோ இது கூட தெரியலையா? அதான வயலின் ஃபேமஸ் வளையப்பட்டி. ஓஹோ வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்ச, அதை இப்ப பேரா மாத்திட்டாங்களா? தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதன். கரெக்ட்டா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய் கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல உன்ன நான் விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீயுமா? அதுக்குள்ள இவன் தான்டா. டேய் வயலின் கத்து கூடுறா, என் காதுல அதுலதான்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு, ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லாரும் மனசையும் உரிக்கிறோம் பார். என் தம்பி சோகக்கீதம் வாசிக்கிறாரே, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? கால மாட்டியா? Oh, my God.
தம்பி என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற தம்பி, நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு பாருங்க தம்பி. தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. அவன் தூங்குறாயா? என்னடா அது மாலையில? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திரதா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. ஆமா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? ஐயோ, என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச, உன் காதல வரமாட்டான், கழுதான் வரும். என்னடா கிண்டலா பண்றீங்க? வயலின் மேல எடுத்து சொல்லிட்டீங்க, இப்ப என் காதல வர டைம் ஆயிடுச்சு, இதுல எப்படி சாங் வாசிக்கிறது? நீ வாசி கிழிச்சது போதும், பசாம நாங்க சொல்றத கேளு. அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது, ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசி தரணும். அதுக்கு ஒரே வழி. என்னடா அது ரேடியோட டேப் இருக்காரு, இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்த ஆடு. டேய் சொல்றத கேளுடா, அதுல குன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. டேய் இத உன் பாக்கெட்ல போட்டுக்க, உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு, அதுல இருந்து மியூசிக் வரும், அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி. உண்மையிலேயே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா, உணர்ச்சி வசப்பட்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்ச மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும், அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகே ஓகேடா. டேய் கொஞ்ச நேரத்துல என் காதலி வந்துருவா, இருந்து பாத்துருப்பாங்கடா. இருந்து பாக்கலாம்டா, உன்னை விட நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிக்கலா, உங்களை நம்பவே முடியாதடா. டேய் என்ஜாய் பண்றா, நல்லா பண்ண, சுவிட்ச கிச்ச மாத்தி போட்டாத. ஆமா, இன்னும் மாலை காணும். சொன்னபடி கரெக்டா எடுத்து வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் வாசிடுவோம். மதுரை மேலமாசி வீதி ஸ்டைல வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொண்டுடுவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிடுச்சே.